கதைகள் கதைகள் நிஜமான கதைகள். மாமே வா மாமே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உட்காரு. ஏன் மாமே இப்படி வாசல்ல கிடக்க, வீட்டுக்குள்ள போயிருக்க வேண்டியதானே? வீடா? இதுதான் மாமே வீடு, இதுதான் வீடா? ரூம்ல இல்லாம இங்க வந்து கிடந்துகிட்டு இதுதான் வீடுன்ற? ரூமுக்கு வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணும்ல, அது எங்க இங்க இருக்கு? அதனால வீட்டுக்காரன் வீடை காலி பண்ண சொல்லிட்டான். வேற எங்க போவேன், பேசாம இங்கேயே வந்து கிடந்துட்டேன். சரி, அதெல்லாம் விடு, ஓ மேட்டருக்கு வருவோம். ஆமா மாமு, ராத்திரி பூரா தூக்கமே இல்ல மாமு, எப்படா விடியோன்னு இருந்தேன். அப்படி என்னதான் பிளான் வச்சிருக்க? நேத்தே சொல்லிருக்கலாம்ல, பெருசா நம்ம என்ன அணுகுண்டா கடத்த போறோம், என்ன இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே மாமு. அணுகுண்ட கடத்த போறது இல்ல, ஆளதான் கடத்த போறோம். என்ன மாமு சொல்ற, சுஷ்மாவை கடத்த போறோமா? ஏன் மாமு இப்படி கத்துற? நீய கத்து எல்லார்கிட்டையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. நேத்து அந்த டீ கடைக்காரன் நம்ம பேசுறதெல்லாம் காதை கலட்டி நம்ம பக்கத்துல போட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்கு வர சொன்னேன். நீ இங்க உட்காந்துக்கிட்டு இந்த கத்து கத்துறேன்னா எல்லாருக்கும் கேட்டுரும். சரி மாமு, அதுக்குன்னு கடத்தல் கிடத்தல்னா பிரச்சனை ஆயிடும் மாமு, எனக்கு பயமா இருக்கு. பார் மாமு, பயந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, பயப்படுறவங்க லவ்வே பண்ணக்கூடாது. எனக்கெல்லாம் பயமே கிடையாது, ஆனா எனக்கு லவ் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஆனா உனக்கு இருக்கு, ஆனா உனக்கு தைரியம் இல்ல என்னத்தை செய்யறதுக்கு. சரி மாமு, அதுக்குன்னு கடத்தினா எதுவும் பெரிய பிரச்சனை வந்துருமே, அவளை கடத்தி என்ன பண்ண போறோம்? அவளை கடத்தி பேசாம நீ கல்யாணம் பண்ணிடு. என்னது கல்யாணமா? ஏண்டா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகுற? அவளை கல்யாணம் பண்ணணும் தானே ஆசைப்படுற? அதுதான் பண்ண சொல்றேன். நான் என்னமோ கர்மாதி பண்ண சொன்ன மாதிரி இப்படி சாக்காகுற? இல்ல மாமு, பெரியவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன். பெரியவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க, ஆசீர்வேணா மூஞ்சில அடிப்பாங்க. ஏன் மாமு இப்படி சொல்ற? பின்ன என்ன? ஒரு பிளான் சொன்னா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், அதை விட்டுக்கிட்டு அதுல 1000 க்வெஸ்சன் கேட்க கூடாது. சரி, அப்படியே நான் கல்யாணம் பண்ணாலும் அவ என் கூட சேர்ந்து வாழணும்ல, அப்படி பண்ணாம தாலியை கழட்டி மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? மாமே அந்த மாதிரிலாம் நடக்காது. நம்ம ஊர் பொண்ணுங்க என்னதான் கோவப்பட்டாலும் தாலியை கட்டுனா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சேர்ந்துதான் வாழுவாங்க. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி செய், போதும். ஏ மாமு, அப்ப அவளை எப்படி கடத்துறது? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிராவல்ஸ்ல வேலை பாக்குறான், அவன் கிட்ட காரை வாங்கி அவளை பேசாம கடத்திடுவான். ஏ மாமு, எப்ப கடத்துறது? அடுத்த வருஷம் புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு கடத்திடலாம். என்ன மாமு விளையாடாத மாமு? நானா விளையாண்டுட்டு இருக்கேன், நாளைக்கே அவளை கடத்தணும், எல்லாத்துக்கும் தயாராயிரு. சரி மாமு, எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தாலே சரிதான். ஏதோ சொல்ற, பாப்போம். என்னம்மா ஏதோ அவசரமா பேசணும்னு போன் போட்டு கூப்பிட்டீங்க, அடிச்சு புடிச்சு ஓடி வரேன், என்ன விஷயம்? என்ன தருகிறே, பொண்ணோட போட்டோ வாங்கிட்டு போய் 1 மாசம் கிட்டக்க ஆக போகுது, இன்னுமா எந்த வரணும் வரல? சரியா அமையலம்மா, அமைஞ்சிருந்தா நான் உடனே மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருப்பீங்க. சரி, அன்னைக்கு என்னமோ போன் போட்டு ஏதோ போட்டோ புதுசா என்னமோ வேணும் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தூக்கத்துல இருந்ததுனால எனக்கு சரியா இது வரல, நான் ஏதோ சொல்லி வச்சுட்டேன். என்ன தருகிறே, என்ன விஷயம்? அது அது வந்துமா, அது ஒண்ணும் இல்லம்மா, போட்டோ அந்த இதுல பாப்பா முஞ்சி சரியாவே தெரிய மாட்டேங்குதுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும் சொல்றாங்க, அதனாலதான் வேற நல்ல போட்டோவா இருந்தா கேட்கலாமேனு. ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான், மூஞ்சி சரியா தெரியலன்னா எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியும்? நான் வேற போட்டோ தரேன். சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, அந்த பழைய போட்டோவை கொடுங்க. அது அது வந்துமா, அந்த போட்டோவை நான் கொண்டு வரலையம்மா, நீங்க சொல்லியிருந்தா எடுத்துட்டு வந்திருப்பேன், கொண்டு வரலையே. ஆமா ஆமா பாவம், நான் சொல்லியிருந்தா நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க, நான் சொல்லலன்னா நீங்க எப்படி எடுத்துட்டு வந்திருப்பீங்க? அதுவும் சரிதான். சரி, அப்ப போட்டோ எங்க இருக்கு? வீட்டுல, வீட்டுல தான்மா இருக்கு. வீட்டுல இருக்கு போட்டோ? ஆமாங்கம்மா. அப்ப இது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். என்னது? அது 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 வந்துமா. ஏயா, பொண்ணு போட்டோ கொடுத்து மாப்பிள்ளை தேடியான்னு சொன்னதுக்கு நீ பொண்ணு போட்டோயே இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்திருக்க? அது வந்துமா, போட்டோ எங்கேயோ தொலைஞ்சிருச்சு, உங்க கையில இப்படி கிடைச்சிச்சு. பல்ல கட்டாதயா, இருக்கிற கோபத்துக்கு எல்லா பல்லையும் புடுங்கி கையில கொடுத்துருவி. மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறது? ஏன், போட்டோ காணும் சொல்ல வேண்டியதானே? அட, அதுதானுமா சொல்ல போன் போட்டேன், நீங்க என்னென்னமோ பேசி வச்சுட்டீங்க. சரி, இந்தாங்க புடிங்க.
இனிமேலாவது போய் ஒழுங்கா மாப்பிள்ளைய தேடுற வழியா பாருங்க. ஆ சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். அப்புறமா கமிஷன். கமிஷனா? எதுக்கு? போட்டோவை தொலைச்சதுக்கா? அடுப்புல கம்பி காய்ச்சிக்கிட்டு இருக்கு. கமிஷன் வேணுமா? கமிஷன். சந்தோஷ், டேய் சந்தோஷ். ஆ என்னம்மா? அந்த டேபிள் கட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா, நான் இந்த மரத்துக்கு கீழே நிக்கிறேன். ஆ சரி இருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா. எதுக்குமா இப்ப டேபிள் கட்டர்? வாக்கிங் போகலான்னு பார்த்தேன். சரி சும்மா போறதுக்கு கொஞ்சம் பாட்டு கேட்டுட்டே போனா நல்லா இருக்குமேனு எடுத்துட்டு வர சொன்னேன். ம், சரிம்மா. சரி நீ உள்ள போ. மலர் உங்ககிட்ட தானே விளையாண்டுட்டு இருக்கா, பாத்துக்கோ. ஆ ஆமாம்மா, என் கூட உமா கூட தான் விளையாண்டுட்டு இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம்மா. ம், சரிப்பா. இது இப்ப எங்க வைக்கிறது? மேல வச்சுட்டுரும். ஆத்மராகமொன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடிதார் நாதம் தாளமானதே உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடனே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை. வணக்கம்மா. ஆ வணக்கம் தருகிறே. என்ன நல்லா இருக்கீங்களா? ஆ நான் நல்லா இருக்கேன்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன இங்க கிடந்து நடந்துகிட்டு இருக்கீங்க? ஆமாங்கய்யா, இந்த டாக்டர் வெயிட் அதிகமா இருக்குன்னு வாக்கிங் போக சொல்றாரு. எங்க வெளியே கொண்டு போய் வாக்கிங் போக முடியுது? நரகதமும் மாசமா இருக்கல, பிள்ளை இருக்கா, அதனால வெளியே போக முடியாதுல. இப்ப பிள்ளை பசங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இல்ல நான் கூட இந்த பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போயிட்டு வருவேன், பசங்களும் இருக்கிறதுனால போக முடியல. அதான் சரி சும்மா இருக்கிறதுக்கு வீட்டுல எப்படி நடக்கலான்னு நடந்துகிட்டு இருக்கேன். நீங்க எங்க இந்த பக்கம்? ஒண்ணும் இல்லம்மா, பாப்பாவுக்கு மாப்பிள்ள பாக்க சொல்லி அம்மா சொல்லி இருந்தாங்க, அந்த விஷயமா வந்தேன். மாப்பிள்ள பாக்குறாங்களா? யாருக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க? நம்ம சரோ பாப்பாக்கு தாமா, கல்யாண வயசு ஆயிடுச்சுல. மாப்பிள்ள பாக்க சொல்லி எப்ப சொன்னாங்க? அது சொல்லி ஒரு மாசம் ஆச்சுங்களேமா. இடையில போட்டோ தொலைஞ்சு போய் அதை தேடி தேடின்னு சொல்லிட்டு கடைசியில இப்ப புதுசா போட்டோ வாங்கிட்டு போக வந்தேன். என்னது ஒரு மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்கம்மா, உங்களுக்கு தெரியாதா? இல்லங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க பொண்ணு கூட உங்ககிட்ட சொல்லல? இல்லங்க அவ எதுவும் சொல்லல, அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் எங்க அண்ணியோட வேலையா இருக்கும். இல்லையம்மா, மரகதம்மா தானே போன் பண்ணாங்க. எங்க அத்தை உங்களை கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லி அவங்க தானேமா போன் பண்ணாங்க. என்னது மரகதம் போன் பண்ணாளா? ஆமாம்மா, அவங்க தான் போன் பண்ணாங்க. சரிங்க நான் என்னன்னு பாத்துக்கிறேன். ஆ சரிம்மா, நான் வரேன் அப்போ. மரகதம், கல்யாணம்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. என்னம்மா? அர்ஜுன் ஊருக்கு கிளம்பும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். சரோவ கல்யாணம் பண்றத பத்தி அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குங்கம்மான்னு சொன்னான். அதான் உங்க அப்பா கிட்ட பேசலான்னு இருக்கேன். இல்லம்மா நான் பேசவே வேணாம்னு சொல்லல. முதல்ல நான் என் புருஷன் கிட்ட பேசுறேன், அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். அவர் சம்மதம் சொன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம். எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்கம்மா, நான் சூழ்நிலையை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசுறேன். ம், சரிம்மா. என்ன சொல்லிட்டு போறாரு இவரு? மறக்கதை ஏன் இப்படி பண்ணா? கேங்கிட்டே மறைச்சிருக்கா? என்னது இது, வீடு கடை ரெண்டுமே பூட்டி கிடக்கு, எங்க போனாங்கன்னு தெரியலையே. போட்டோ கொடுத்து ஒரு வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா, சரி போனாவது அடிச்சு பார்ப்போம். கோகிலா உன் போன் அடிக்குது பாரு. ஆ இந்த எடுக்கிறேங்க. யாருமா? தரகர் தாங்க அடிக்கிறாரு. சரி எடுத்து பேசு. ஹலோ தரகரே. மா கோகிலாமா, எங்க வெளியே இருக்கீங்களா? உங்க வீட்டு வாசல் முன்னாடி நான் நிக்கிறேம்மா. கடையும் மூடி இருக்கு, வீடு கதவும் மூடி இருக்கு. ஆமா தருகிறே, இங்க எங்க சொந்தக்காரவங்க ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், அதுக்காக இங்க வெளியூர் வந்திருக்கோம். நீங்க நேத்தே வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்க ஆளையே காணோம். கொஞ்சம் வேலை வந்துருச்சுமா, அதான் வர முடியல. சரி நீங்க எப்போ ஊர்ல இருந்து வருவீங்க? ஒரு ஒரு வாரம் கழிச்சுதான் வருவோம் தருகிறே. அப்படியாமா, ஒரு வாரம் ஆகுமா? வீட்டுல யாருமே இல்லையாமா? ஐயா தம்பி எல்லாருமா போறீங்க? இல்ல தம்பி வீட்டுலதான் இருக்கான். அப்படியா? அப்படின்னா தம்பிகிட்ட போட்டோ கொடுத்துடவா? இல்ல இல்ல தரகரேன், வேணாம், அவங்கிட்ட கொடுக்க வேணாம். ஒரு வாரம் கழிச்சு நானே வந்து போன் பண்ணி வாங்கிக்கிறேன். அப்படி சொல்றீங்களா? சரிம்மா அப்படியே பண்ணிக்கலாமா. சரிம்மா வச்சிடறேன்.
ஐயோ இந்த போட்டோவை கொடுத்து ஒரு இதை முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த போட்டோவை விட்டுட்டு போக மாட்டேங்குதே, இதை இனிமேல் பத்திரமா வைக்கணும். எங்க அர்ஜுன் கிட்ட குடுக்கறேன்னு சொன்னாரு, நான் வேணான்னு சொல்லிட்டேன். எதுக்குங்க, அவனே ஏற்கனவே கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நீங்க வேற அவன் கிட்ட பேசணும்னு சொல்றீங்க. இதுல எதுக்கு இந்த போட்டோ குடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு பாத்துக்கலாம்னு தான் வேணான்னு சொல்லிட்டேன், சரிதானே? ஆமாமா சரிதான், ஊருக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாம், என்ன அவசரம், ஒரு வாரத்துல என்ன ஆயிட போகுது. ஆ சரிங்க, சாப்பிடுங்களா? கொஞ்சம் தூரம் போட்டுமா, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஆ சரிங்க. ஐயோ இந்த போட்டோவை கொடுத்து ஒரு இதை முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த போட்டோவை விட்டுட்டு போக மாட்டேங்குதே, இதை இனிமேல் பத்திரமா வைக்கணும். எப்பதான் இவங்க கைக்கு போய் சேரப்போகுதோ. எனக்கு பசி இல்ல, எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டுக்குவேன். ஏமர்கதம், இந்த உலகத்துல நம்ம யாரையுமே நம்ப கூடாது. இல்ல என்னமா சொல்றீங்க? இல்ல நம்ம யாரு ரொம்ப நம்புறோமோ அவங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்றாங்க. இல்ல நீங்க யார பத்திமா பேசுறீங்க? பொதுவா சொல்றேமா. ஆமாமா, சில பேர் நல்லவங்க மாதிரி நம்ம கூடவே இருந்து ஏமாத்துவாங்க. அதுக்கு இப்ப என்னமா? தாயும் சேயும் ஒண்ணா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு சொல்றது உண்மைதான் போல. இல்ல நீங்க யார பத்திமா பேசுறீங்க? நான் பொதுவா தான் பேசுறேன் மர்கதம். சரி இப்ப எதுக்கு இதெல்லாம், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கறீங்க, சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அர்ஜுன் சாரோ கல்யாணத்தை பத்தி மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொன்னல, ஒரு வாரத்துல பேசி உங்களுக்கு பதில் சொல்றேமான்னு சொன்னல, அது என்னாச்சு? அது வந்துமா, சாரிமா என்னால பேச முடியல, ஏன்னா நான் மாசமா இருந்தேன்ல, அந்த இதுல என்னால பேச முடியலம்மா. நான் அவர்கிட்ட பேசிடுறேம்மா, கண்டிப்பா ரெண்டு பேத்துக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்திடலாம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாரு ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடத்தத பத்தி பேசுற மாதிரி இருக்கதோ? என்னமா இப்படி கேக்குறீங்க? அர்ஜுனுக்கும் சரோக்கும் தாமா? அப்படியா? அப்போ தரகர் எதுக்கு வந்துட்டு போறாரு? உமாக்கு எதுவும் மாப்பிள பாக்குறீங்களா? தரகரா? தரகர் சும்மா வந்தாருமா, மாப்பிள்ள போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு, அவ்வளவுதாமா. ஏமா தரகர் எதுவும் உங்ககிட்ட சொன்னாரா? அவர் எதுவும் சொல்லல, அவரை பார்த்தேன் அதான் கேட்டேன். சரிமா, அவர் சும்மா தாமா வந்துட்டு போறாரு. ஏமர்கதம், என் பொண்ணு என்னைக்குமே நேர்மையா இருப்பா, அவ என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல பொய்யாக்கிட்டே மர்கதம். அம்மா, அம்மானு கூப்பிடாத. அம்மா கேமா இவ்ளோ கோபப்படுறீங்க? நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஒரு வாரத்துல உன் புருஷன் கிட்ட பேசுறேன்னு சொன்னல, அப்போ அம்மாவ ஏமாத்தி இருக்க. ஏன் சரோ அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அது இல்லம்மா. என்ன சொல்ல போற? அர்ஜுனோட பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் சரோ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்ல போற, அதானே? சரி அப்படியே பண்ணிக்கிட்டாலும் என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் அவளுக்கு தானே வரப்போகுது, அர்ஜுனுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தும் அவளுக்கு தானே வரப்போகுது. சரோக்கு எந்த சொத்தும் கிடைக்க கூடாதுன்னு இப்படி பண்றியா, இல்ல உனக்கு எல்லா சொத்தும் கிடைக்கணும்னு இப்படி பண்றியா? அம்மா நீங்களே இப்படி பேசினா நான் என்னமா பண்ணுவேன்? என்ன நம்பணுமா? நம்பினேன் உனைய, மலை போல நம்பினேன். அதுக்குதான் நீ என்னை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னை ஏமாத்திட்டியே. தரகர நீ தான் போன் போட்டு கூப்பிட்டு இருக்க, அதை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? தரகர வந்து ஒரு மாசம் ஆகுது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நான் என் பொண்ணு பேசுவா பேசுவான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி தானே இருந்துட்டு இருக்கேன். நீ நல்ல என்னைய அம்மாவை நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. அர்ஜுன் சொல்லும் போது நான் அவனை தான் திட்டினேன், உன்னை அந்த அளவுக்கு நான் நம்பினேன். ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மறுகதம். உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. மாற்றம் உண்டு வளையோடு பறவை ரெண்டு பள்ள தாக்கினிலே இருதுருவம் வீட்டுக்குள்ளே இளம் பருவம் காட்டுக்குள்ளே இது என்ன விதியின் போக்கு கேள்விகள் எஞ்சினிலே பேரோடும் நேரத்தில் தடைப்போடும் சொந்தங்கள் போராடும் உள்ளத்தில் அன்பான சந்தங்கள் யாரோ சொல்லறிந்தார்